வணக்கம். இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலிகை மகத்துவம் பகுதியில தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தி பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை புலி நரளை கிழங்கு. இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த புலிநரளை கிழங்கு செம்பை தங்கம் போல் புனிதமாக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. வெளி மூலத்தை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. உணவுக்கு சுவை கூட்டும் தன்மை உடையது. அதாவது இப்போ வெளி மூலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த மூலம் வந்து நிறைய விதமான மூலம் இருக்கு. அதுலேயே வந்து மூன்று விதம்தான் மிகப்பெரிய கொடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. உள்மூலம், புறமூலம், மூல பவித்திரம் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டு மூலமும் அதிகப்படியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அடுத்தது பவித்திரம் ஆகிடும். அந்த பவித்திரம்தான் வந்து நம்மளுடைய ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த தசைகளில் சிறு சிறு துவாரங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த அழுகும் நிலைக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த புறமூலம் என்று சொல்லுவார்கள். அந்த புறமூலம் ஏற்பட்ட உடனேயே நம்ம அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம குணப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த வகையில் இந்த கிழங்கு நமக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த புறமூலம் வந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆசன வாயில் சின்ன சின்ன கட்டி, வீக்கங்கள், நரம்பு வீங்குதல், தடித்தல் போன்ற நோயெல்லாம் உருவாயிடும். அப்போ மலம் வெளியேறவே வெளியேறாது. இருதயம் படபடப்பு ஏற்படும், தலைவலி ஏற்படும், சோர்வு, எந்த வேலையுமே செய்யறதுக்கு மனசு ஈடுபடாது, ஏதாவது கேட்டாலும் கோபமான பதில் சொல்லுவாங்க. காரணம் இந்த மலச்சிக்கல் இருப்பதும் அந்த புறமூலம் இருப்பதும் தான் காரணம். அப்போ அந்த மாதிரி அந்த புறமூலம் உள்ளவர்கள் வெளிவாசல் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கிழங்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து சூரணம் செய்து வைத்து கொண்டு காலை மாலை என்று இரண்டு வேளையும் நெய்யிலோ அல்லது தேனிலோ குழைத்து கொடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு அந்த புறமூலம் நோய் குணமாயிடும். அதுபோல் இந்த இரத்த ஒழுகலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் வாய்ந்தது. சில பேருக்கு இந்த குருதி ஒழுகு மூலம் என்று சொல்லுவார்கள். அது காரணம் அந்த நரம்புலேருந்து தடிக்க ஆரம்பித்து அதில் சிறு சிறு புண்கள்லாம் ஏற்பட்டு அந்த புண்கள் வழியாக ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த புண்ணிலிருந்து வடியக்கூடிய ரத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு காரங்களில் ஏற்படக்கூடிய அந்த அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது சமையலுக்கு மிகவும் உகந்ததான ஒரு நல்ல கிழங்கு. இப்போ சமையலில் பயன்படுத்தக்கூடிய கிழங்குகளிலே மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இந்த புலி நரளை கிழங்கு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் சமையலில் வந்து சாப்பிடும்பொழுது நல்ல சுவை கூட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த புலி நரளை கிழங்கு. அப்போது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு தேவையான தாதுக்களை சம விகிதத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாவில் உமிழ்நீர் சுரந்து உடலில் செரிமான கோளாறுவை போக்குவதற்கும் இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் அந்த மல கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ இந்த கிழங்கினுடைய மருத்துவ குணங்களை பார்த்தோம். அதே போலவே இந்த இலைக்கும் ஒரு தனி மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. இதனுடைய இலையை நம்ம வந்து பறிச்சுக்கிட்டு வந்து அதை நன்றாக விழுது போல அரைத்து நம்மளுடைய உடல் முழுவதும் பூசிக்கிட்டு இருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிப்பதன் மூலமாக சரும சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கை, கால், விரல்களில், மூட்டுகளில், இடுப்பு பாகங்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாத சம்பந்தமாக, அதாவது சரவாங்கி வாதம் வந்துருச்சுனாக்கா, இந்த கை, கால், விரல்கள்லாம் வீக்கங்கள் வந்துடும். அதுபோல் அந்த வீக்கங்கள், கழலைகள், கட்டிகள் உள்ள இடத்துல இந்த இலையை நன்றாக அரைத்து பற்று போடுவதன் மூலமாக அந்த கட்டிகள் பழுத்து உடைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட புண்கள், இப்போ ரொம்ப நாளைக்கு ஆறாத இருக்கக்கூடிய புண்கள் ரணங்கள்லேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த துருநீர் வடிகிற அளவுக்கு ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் அவர்களுடைய இரத்தத்தில் கலந்துடும். அப்போ அந்த இரத்தத்தில் கலந்து அது பாக்டீரியா கிருமிகளாக மாறி வெவ்வேறு வகையான அவர்களுக்கு தொந்தரவுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வரும். அந்த கிருமி தொற்று காரணமாக இரத்த சோகை ஏற்படுவதற்கும் காரணமாக அமைஞ்சிடும். அதிகப்படியான இரத்தமே நீராக மாறி வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்போ அவர்களுடைய உடல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போயிடுவாங்க.
ஏன் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. அதாவது சில இடத்துல வந்து அந்த முன்னை பாம்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் மண் பாம்புன்னு சொல்லுவாங்க, மண்ணுளி பாம்பும்பாங்க. அப்போது அப்படி அந்த பாம்பு கடிச்சதுன்னா அந்த புண்ணு வந்து ரொம்ப நாளைக்கு ஆறாமலே இருக்கும். அது கடிச்சது தெரிஞ்சதுனாக்கா அந்த புண்ணை உடனே நம்ம ஆற்றிடணும். அப்படி ஆற்றுல அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த புண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தசைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டு எலும்பில் போய் புகுந்துடும். அப்போ நம்மளுடைய எலும்பு அரிக்க ஆரம்பிச்சதுன்னா உடல் முழுவதும் அந்த புண்ணனுடைய தாக்கம் பரவி அந்த கிருமிகள் எலும்பையே அழித்து விடக்கூடும். அப்போ அத்தனை கடுமை வாய்ந்த அந்த ரணங்களையும் அந்த காணாக்கடியினால் ஏற்பட்ட விஷக்கடியினால் ஏற்பட்ட புண்களையும் அந்த பாம்பு தீண்டுதல்களால் ஏற்பட்ட புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை இந்த கிழங்குக்கு இருக்கின்றது. அதனால இந்த கிழங்கை சூரணம் செய்து எப்பொழுதும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு உள்ளுக்கும் சாப்பிடலாம், புற உபயோகமாகவும் பயன்படுத்தலாம். அப்படி அந்த புற உபயோகமாக பயன்படுத்தும் போது கரப்பான், சுரி, சிரங்கு, படை போன்ற நோய்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியது. இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த புளிநறலை கிழங்கினுடைய கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேற எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவிற்கு நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம இந்த கிழங்கை தோல் நீக்கி சுத்தம் செய்து வச்சிருக்கிறோம். இந்த கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகு, தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கலாம். அதே போல் சீரகம் தேவையான அளவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். பூண்டு 4 பற்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்துப்பு தேவையான அளவு, கரண்டி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தண்ணி சுண்டிடுச்சு. இந்த புளிநறலை கிழங்கை வைத்து இது போன்ற கஷாயமும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாத இது பண்டைய காலத்தில் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மருந்துகளுக்கு கூட்டு பொருளாகவும் லேகியங்கள் தயாரிப்பதற்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருந்து வந்திருக்குது. அந்த வகையில் நம்ம இந்த கஷாயம் தயாரிச்சிட்டோம். இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான இந்த புளிநறலை கிழங்கு கஷாயம் தயாராயிடுச்சு. இதை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக சீதக்கடுப்பு, இரத்தக்கடுப்பு போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாயிடும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இரத்த ஒழுக்கை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது, உடலுக்கு நல்ல உறுதி ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த மூலிகை எல்லாமே நம்ம உடலுக்கு என்ன நன்மை தரும் அப்படிங்கறத பத்தி தான் பார்த்தோம். ஆனா இந்த மூலிகை செம்பையே தங்கம் போல புனிதமாக்கும் அப்படிங்கிற அரிய தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிமா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில புளிநறலை கிழங்கு அப்படிங்கிற மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளை வேற ஒரு மூலிகையை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.